திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைபாளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளே ஒருவரான கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமிடநபர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆர்வருடைய பொன்னார் திருவடி தாமரை மனமொழி மெய்களாலை வணங்கி எந்த ஞானாசிரிய பெருந்தகைகள் 63 அருபான்மை நாயன்மாருடைய திருவடி தாமரை முக்கரணங்களாலே வணங்கி தொகையடியாருடைய திருவடிகளை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமலை சொக்கலங்கையாவுடைய திருவடிகளை நில நினைந்து உரையாசிரியர் சிவக்குணையாவுடைய திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைச் செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். எம்பெருமான் கணநாத நாயனார் அவதரித்த கணநாத நாயனார் குருபோசை திருநாள். அன்பர் பெருமக்களே, கணநாத நாயனார் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு ஞானம் பெற்ற காளி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழி அம்பதியிலே அவதரித்த பெருமகனார். அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் சீர்காழியில் அவதரித்த ஒரு சிறப்பு மிக பெருமையாக பேசக்கூடியது. அவருக்கு அவர் தோனியப்பருக்கு நாளும் அன்போடு பணி செய்து வந்து அங்கு வருகின்றவர்களையும் பணி செய்வதில் ஆற்றல் படுத்திய ஒரு பெருமகனார். அவரவர்கள் தகுதிக்கேற்றார் போல உளவாரப்பணி, நந்தவனப்பணி, திருமுறைகள் எழுதுவது, திருமுறைகள் வாசிப்பது, இப்படி பல பணிகளை செய்வித்த ஒரு பெருமையுடையவர். பல தொண்டர்களை உருவாக்கிய ஒரு பெருமை கணநாத நாயனாருக்கு உண்டு. அப்படி உருவாக்கியதன் பயனாக ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை வணங்க பெற்று ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்க பெற்றதனாலே அவர் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கியதனாலே அவர் வந்து இறைவனுடைய திருவடி அடைய பெற்று சிவலோகம் பெற்றார் என்று சொல்லி நமக்கு சரிதத்திலே அறிய முடிகின்றது. அன்பர் பெருமக்களே, நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழாரடிகள் 7 திருப்பாடல்களிலே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய நம்பிகள் அருள்கின்ற பொழுது கடல்காலி கணநாதன் அடியார்க்கு மடியன் என்று சொல்லி அருள்கிறார். அதாவது கடற்கரையுடைய சீர்காழி நகரத்திலே அவதரித்த கணநாதருடைய திருவடிகளையும் அவருடைய அடியார்களையும் நான் வணங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த தொகையிலே நமக்கு அருளுகின்றார். அவர் கணநாதர் என்று சொல்லுவது சிவகணங்களுக்கு தலைவர் காரணப்பெயர். பெருமானுடைய திருவருளினாலே அவர் கையிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக அவர் இருக்கக்கூடிய ஒரு அருளினை பெற்றார் பெருமானுடைய திருவருளினாலே. அதனால் அவருக்கு பேர் கணநாதர் என்று சொல்லி ஒரு காரணப்பெயராக அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது அவருடைய திருத்தொண்டை தொண்டரையாக்கி அவர் அவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தம் கோணக்கரத்துக்கு நாயகம் பெற்றவன்கான் கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு கோள மடல்கள் தோறும் கண்டல்வன் சோரளிக்கும் கடல்காழி கணநாதனே. அதாவது தொண்டரை ஆக்கிங்கிறார். அடியார்களை உருவாக்குவது என்பது ஒரு பெரிய தொண்டு. அவர்களுக்கெல்லாம் தீக்கை கொடுத்து அவர்களை எல்லாம் உருவாக்குவது, அப்படி தொண்டர்களை எல்லாம் உருவாக்கி அவரவர்களுடைய தகுதிக்கேற்ற தொழில், சரியை தொண்டிலே நிற்கக்கூடியவர்களுக்கு சரியை தொண்டு, கிரியை தொண்டு செய்கின்றவர்களுக்கு கிரியை தொண்டு, இப்படி அவர்களுக்கு உபதேசம் செய்து தீக்கை கொடுத்து தொண்டு செய்வதற்கு பல பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து உருவாக்குவது என்று சொல்லி சொல்கிறார். அதாவது அவரவர்களுக்கு ஏற்ற தொழில்களை செய்விப்பது என்று சொல்லி உடல்நலங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பக்குவத்தை கருத்தில் கொண்டு பல பணிகள், அதாவது சரியை தொழில்களில் வந்து திருவலகு ஆலயத்தை கூட்டி பெருக்குவது, மெழுக்கிடுவது, திருமஞ்சனத்திற்கான வேலைகளை செய்வது, திருமாலை தொடுப்பது, திருவிளக்கு போடுவது, இப்படி பல தொண்டுகளை அவர் செய்வித்திருக்கிறார். அக்கணத்துக்கு அந்த அடியார் கணங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் கணநாதர் என்று சொல்லி இப்படி நமக்கு இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு அருளுகின்றார். அப்படிப்பட்ட தொண்டுகளை செய்து வந்தவர் இவர் அந்த சீர்காழி நகரில் அவதரித்து வாழ்ந்த கணநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமகனார் என்று சொல்லி
அவருடைய தொண்டையும் அவர் அவதரித்த காளின நகரையும் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். அடுத்து தன்னுடைய முதல் பாடலிலேயே சேக்கிழார் பெருமான் அவருடைய திருப்பெயரையும் காளிநகரத்துடைய ஒரு சிறப்பையும் அருளுகின்றார். காளிநகரத்திற்கு அதாவது சீர்காழி நகரத்தில் இருக்கக்கூடிய பல சிறப்புகளில் பெருமை உடைய சிறப்பு எது என்று சொன்னால் நம்முடைய ஞானப்பிள்ளையார், நம்முடைய சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடிய பொருட்சமய சைவநெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்களாக வைத்து போற்றக்கூடிய ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த ஒரு பதி என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. நம்முடைய சேக்கடாரடிகள் இந்த சரிதத்தில் கணநாதருடைய சரிதத்திலையும் முதல் பாடலில் அவர் பிள்ளையார் அவதரித்த ஒரு பெருமையைத்தான் வைத்து போற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பு. ஏன்னா வேறொரு நாயன்மார்களுடைய சரிதத்தில் இன்னொரு நாயன்மாரை வைத்து போற்றுவது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் தான் அப்படி போற்றப்படுகிறது, அது முதல் பாடலிலேயே. ஏனென்று சொன்னால் கணநாதர் ஞானசம்பந்த பிள்ளையாரையே தன்னுடைய குருவாக கொண்டு அவர் பெருமானுடைய திருவடிப்பெயர் அடைந்தவர். அதனால் கணநாதருடைய இந்த அருட்சரிதத்தை சொல்ல வந்த சேக்கடாரடிகள் அவருக்கு குருநாதராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமைகளை முதல் வரியிலேயே சொல்லிடுறார். அதான் ஒரு சிறப்பு. ஆலி மாநிலத்து அகிலம் இன்றளித்தவள் திருமுலை அமுது உண்ட வாழி ஞான சம்பந்தர் வந்து அருளிய வன வளப்பினது அளப்பில்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறை அவர் குழக்காவலர் கணநாதர். இவர் மறையவர் குலத்திலே அவதரித்த பெருமகனார் என்று சொல்லி அறிய முடிகிறது இந்த பாடல் மூலமாக. அந்த மறையவர் குலத்திலே அவதரித்தவர் இவருக்கு ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் ஆழி மாநிலத்து அகிலம் இன்றளித்தவள் திருமுலை அமுது உண்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்திலே எல்லா உயிர்களையும் காக்கின்ற ஈன்ற அந்த உமையம்மையாரது திருமுலைப்பால் அமுதத்தை உண்டு அருளியதனால் வாழ்வழித்த ஞானசம்பந்த நாயனார், அப்படிப்பட்ட நாயனார் வந்து அவதரித்தருளி அழகிய பெருமையுடைய அந்த பதி அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. வாழி ஞான சம்பந்தர் அமுது உண்ட வாழி ஞான சம்பந்தர் வந்து அருளிய வளப்பினதாம் அப்படிங்கிறார். அவ்வளவு சிறப்பு. ஏனென்று சொன்னால் இதில் என்ன சொல்றாரு, ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்றளித்தவள்கிறார். அதாவது ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசு பெருமானையினுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் முதல் சந்திப்பிலேயே சொல்வார், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய சைவநிதி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவரத மருளும் உலகமெல்லாம் ஈன்றால்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் என்றே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் முதல் சந்திப்பை சொல்றார். அதில் என்ன சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இருட்கடு உண்டவர்தம் அருளும் அப்படிங்கிறார். அதாவது அழகால விடத்தை உண்ட பெருமானுடைய திருவருளை போல ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது உலகமெல்லாம் ஈன்றடித்த உமையம்மையனுடைய திருவருளை போல நாவுக்கரசு பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருள்வார். இது அதே மாதிரி ஆளி மாநிலத்து அகிலம் இன்றளித்தவள் திருமுலை அமுது உண்டாங்கிறார். அப்போ இந்த உலகத்தை யார் இன்றளித்தவள் அப்படின்னா உமையம்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட பெருமையுடையவர் அளவுபடாத வழியிலே பெருகிய பெருங்கடல் வெள்ளத்தில் ஆளாது மிதந்து நின்று உலகம் மீள உளதாதலுக்கு ஒரு முதலாகிய சீர்காழிப்பதே. அதாவது ஊழிக்காலத்திலே பெரும் வெள்ளத்திலே உலகமெல்லாம் மூழ்குகின்ற பொழுதும் கூட இந்த சீர்காழி நகரம் மிதந்து கொண்டிருந்தது. அதனால தான் அதுக்கு பேர் தோனி அப்பர்னு பேருங்க. ஒரு பெரிய கடலில் தோனி போல மிதந்து கொண்டிருந்த நகரம் சீர்காழி. அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் தோனி அப்பர் அப்படின்னு பேருங்க. அதாவது திருத்தோணிபுரம் அப்படிங்கிறது அதான் காரணம். தோனின்னா மிதந்து கொண்டு இருக்கக்கூடியது, தெப்பம் போல மிதந்து கொண்டு இருக்கக்கூடியது என்று சொல்லி அதனால் அவ்வளவு பெருமையுடையது இந்த சீர்காழி. அந்த மீண்டும் இந்த உலகம் மீள அதாவது மகா சம்ஹாரம் முடிந்து உலகமெல்லாம் ஒடுங்கிய பிறகு மீண்டும் இந்த உலகத்தை வந்து தோற்றுவிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த பதி இந்த சீர்காழிப்பதி என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சீர்காழிப்பதியிலே வேதியர்குல தலைவராய் விளங்கியவர் கணநாதர் என்று சொல்லி சொல்கிறாருங்க.
ஆலை மாநிலம்னா கடல் சூழ்ந்த பெரும் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அகிலமெல்லாம் ஈன்றளித்தவள், அதாவது உலக உயிர்களை எல்லாம் பெற்றெடுத்து வளர்க்கின்றவளாகிய உமையம்மை. இந்த உமை நாவுக்கரசு பெருமானுக்கு சொல்றார் சேக்கிழார் அடிகள். அகிலமெல்லாம் ஈன்றவள்தான் திருவருளும் எனவும் கூடி என்று சொல்லி சொல்லுகிறார். அவ்வளவு சிறப்பு அவர்களுக்கு. இந்த பதிக்கு அழகு என்னன்னா, நன்மக்கள் பேராக நாயனாரை பெறுதர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவர் வந்து அருளிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு திருப்பதிக்கு பெருமை என்ன என்று சொல்லி கேட்டால், நாயன்மார்கள் அவதரித்தது தான் இந்த பதிக்கு பெருசுங்க. ஏன்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் அவதரித்த திருமுனைப்பாடி நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உலகத்திலே சிறந்த நாடு திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்பாடும் சீர்பாடு என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்தில் சொல்றாருங்க. அப்ப ஒரு ஊர் ஒரு நாடு பெருமை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கு நாயன்மார்கள் அவதரிக்க பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சிறப்புங்க. ஐயர் நீர் அவதரித்திடப்பதே அளவில் மாதவம் செய்தது எருக்கத்தம்புலியூரிலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கின் மூலமாக திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நம்முடைய பிள்ளையார் அருளுகின்றார். அப்படி நாயன்மார்கள் அவதரித்தது தான் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. அப்படிப்பட்ட ஊரிலே அந்த மறையவர் குலத்துக்கு தலைவர் காவலர் அப்படிங்கிறார். காவல்னா அதாவது அந்த குலத்துக்குரிய மேம்பட்ட சைவ ஒழுக்க நிலைகளை வலுவாமல் ஓங்கும்படி காத்து வளர செய்தல் அப்படிங்கிறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குலத்திலே தோன்றி அந்த குலத்தினுடைய பெருமைகளை அந்த குலத்தினுடைய ஒரு தன்மைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது தான் அந்த குலத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் அமர் வெறும் திருத்தோணி நாயனாருக்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அனைவார்க்கு தூய கை திருத்தொண்டினில் அவர்தமை துறைதோறும் பயில்விப்பார். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இடம். அதாவது தான் அவர் வந்து சீர்காழி பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறார். தோணியப்பருக்கு நல்ல திருப்பணிகள் நாளும் நாளும் அன்போடு செய்து வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஒரு தொண்டு செய்கின்ற பொழுது அதை அன்போடு செய்யணும். அது சாமிக்கு செஞ்சாலும் சரி அடியார்களுக்கு செஞ்சாலும் சரி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் அதை செய்திருக்கிறார் நாயனார். அது மட்டுமல்லாது அவர் வந்து அங்கு விரும்பி தொண்டு செய்வதற்காக விரும்பி வரக்கூடிய அடியார்களுக்கு அந்த சரியை தொண்டு கை தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டனுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களுக்கு தகுந்தவாறு அந்த தொண்டை செய்து அவர் பழக்கியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. தூய கைத்திரு தொண்டனில் அவர் தம்மை துறைதோறும் பயில்விப்பார் அப்படிங்கிறார். ஆய அன்பர் அப்படி அன்பர்கள் வந்து வருகி அப்படிப்பட்ட நாயனார் அழகிய மதில் சூழ்ந்த சீர்காழிப்பதில் விரும்பி எழுந்தருளியுள்ள தோணியப்பருக்கு நல்ல திருப்பணி ஆயினவற்றை நாள்தோறும் அன்புடனே செய்துங்கிறார். அதாவது நல்ல திருப்பணின்னு என்னென்னா, நன்மை அப்படின்னா நன்மை எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை என்னென்னா வீடு பேர் தாங்க. வீடு பேற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தொண்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல திருப்பணி அப்படின்னா பெருமானுக்கு செய்யக்கூடிய திருப்பணி தான் நல்ல திருப்பணி. அன்பு அடிப்படையாக அன்றி செய்யும் பணிகள் பயனில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. எப்பொழுது அன்போடு பெருமானுக்கு தொண்டு செய்யணும், அவன் அடியார்களுக்கும் அன்போடு செய்யணுங்க. ஏன்னா அடியார்களுக்கு எப்படி அன்போடு செய்து வந்தார்கள் நம்முடைய நாயன்மார்கள் அப்படிங்கிறத நமக்கு பல இடங்களில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுவாத விலைக்கு மண்டுகாதலின் ஆதனத்தினை வைத்து அப்படின்னா, மண்டுகாதல்னா நிலையான காதல், நிலை பெற்ற காதல், மண்டுகாதலினால் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அடியார்களுக்கு பணி செய்கின்ற பொழுது அன்போடு செய்யணுங்க. வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதாச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார். எங்க சொல்றாருன்னா நம்முடைய திருநீலக்க நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்போ தொண்டு செய்யணும், எப்படி செய்யணும், அன்போடு செய்யணும், காதலோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு தொண்டு. இப்போ நாயனார் அப்படி செய்திருக்கிறார், நாளும் அன்போடு செய்து அப்படிங்கிறார். நாலு நாளும் பணி செய்கின்ற பொழுது பெருமானுக்கு அன்போடு செய்திருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அப்படித்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார்.
தொண்டு செய்தே அவர் வந்து பெருமானுடைய திருவடி பேரடைந்தவர். தன்னுடைய உடம்பு உறுப்புகள் இருக்கின்ற வரைக்கும், உடல் உறுப்புகள் இருக்கின்ற வரைக்கும் அவர் வந்து அந்த தன்னை சிவத்திலே ஈடுபடுத்திய பெருமை நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு. புகழூரிலே பெருமானுடைய திருவடி பேரடைகின்ற வரைக்கும் அவர் தவறாது அந்த உலவார பணியை சிறமேற்கொண்டு செய்தார். அதான் ஒரு சிறப்பு, அதான் நல்ல திருப்பணியாவன. வீடு பேற்றுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய திருப்பணி. என்ன திருப்பணி? இறைவனுக்கு செய்யக்கூடிய திருவலகிடுதல், திருமெழுக்கிடுதல், பதிகம் பாடுவது, அப்புறம் மாலை கொடுத்து கொடுப்பது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா கைத்திருத்தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். மேய திருத்தொண்டு, நாயனார் செய்த எல்லா திருப்பணிகள் தொகுதியை குறித்தது, எல்லா பணிகளையும் செய்திருக்கிறாங்க நாயனார். அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. விரும்பி வந்தனைவார்க்கு அந்த திருப்பணிகளை செய்ய விரும்பி தம்மிடம் வந்து அணைய அன்பர்களுக்கு எப்பவுமே சிவத்தொண்டுகளை வந்து நாம் திணிக்கக்கூடாது. அதை நாடி வரு, தாம் அழைக்காமலே தாமாகவே வந்து அணைபவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அப்போத்தான் அவங்க வந்து அந்த தொண்டில் நிலைத்து நிற்பார்கள். அவர்களுக்கு அந்த வேட்கை வரணும். எப்போ வரும்? வினைப்பயன் கூட்டுவித்தால் மட்டும்தான் இறைவனுக்கு தொண்டு செய்ய வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. வேற எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் வர முடியாது. அது நம்ம எங்கே பார்க்கலான்னா நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்தில் பார்க்கலாங்க. நாவுக்கரசு பெருமான் ஏற்கனவே ஒரு சைவ குடும்பத்தில் இருந்தவர், அவர் ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நில்லாம் உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்தொடர்ந்து சமயங்களானவற்றின் எல்லாரும் தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார்னர். அப்போ நம்பர் அருளாமையின், அதாவது பெருமானுடைய திருவருள் இல்லாதனால நாவுக்கரசு பெருமான் வந்து நாவுக்கரசு பெருமானுக்கே அவர் சமணத்துக்கு போகிறதுக்கு நம்பர் அருளாமை காரணம்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்போ இந்த தொண்டு செய்ய வருகின்றவர்களுக்கு பெருமானுடைய திருவருள் கருணை இருக்கணும். இல்லைன்னா வர முடியாது. மற்ற எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறது விரும்பி வந்து செய்யணுங்க. விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனர். எப்போ கரும்பில் இனிப்பு சுவை போல பெருமான் நமக்கு அருள் செய்வான்னா விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் விரும்பி வந்து அன்போடு பெருமானுக்கு தொண்டு செய்ய வரணுங்க. அதான் தூயகை திருத்தொண்டு அப்படின்னா தூய்மைப்படுத்த தன்மையுடையது. கைத்திருத்தொண்டு, இதெல்லாம் சரியை பற்றி சொல்கிறாருங்க. சரியை சரியை தொண்டு தான் மற்ற தொண்டுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, ஏதுவாக இருக்க அடிப்படை. ஒரு 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 பக்கம் ஒரு மலை ஏறோன்னா படி இல்லாமல் ஏற முடியாது. அதுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பது இந்த சரியை துண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எங்கே சொல்றார்? திருமூல தேவர் சொல்றாரு, சுத்த சைவத்து உயிர் அதே அப்படிங்கிறார். சைவத்துக்கு ஒரு உயிர் போன்றது இந்த கை திருத்தொண்டு. சைவ திருத்தொண்டில் நிற்பவர்களே மேல் சரியா யோகங்களையும் முறையே ஞானத்தனையும் பெற்று வீடு பெறுவார்களாதலின் அவ்வாறு பெறுதற்குரிய தூய்மையும் தகுதியையும் முதற்கண் தருவது கைத்தொண்டேயாம் என்பது யார்? சிவக்குமணியா உரையில் எழுதுறாருங்க. எப்படி எழுதுறாரு பாருங்க. சைவ திருத்தொண்டில், சைவத்தில் பல தொண்டுகள் இருந்தாலும் அதில் சைவ திருத்தொண்டில் நிற்பவர்களே அந்த திருத்தொண்டு கைத்திருத்தொண்டு செய்து அப்புறம் கிரியா யோகங்களை முறையே செய்து ஞானத்தினையும் பெற்று, அதற்கு மேலே தான் வீடு பேரடைய முடியும். அப்போ அந்த ஞான நிலை பெற்று வீடு பேரடைவதற்கு காரணம் அடிப்படையாக இருப்பது கைத்திருத்தொண்டு என்று சொல்லி நமக்கு அந்த தொண்டை நாயனார் செய்திருக்கிறார். தன்னை நாடி வந்தவர்களையும் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதான் என்னென்ன தொண்டுகளை நாயனார் செய்தார், வந்த அடியார்களை செய்ய வைத்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றார். நல்ல நந்தவனப்பணி செய்பவர் நருந்துணர், நல்ல நந்தவனப்பணி செய்பவர் நருந்துணர், மலர் கொய்வோர் பல்பணி தொடை முனைபவர் கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமெழுக்கமைப்போர்கள் எல்லையில் விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். ஒன்பது தொண்டுகளை சொல்றாரு இந்த பாட்டில், ஒன்பது தொண்டுகள் இந்த பாட்டில். நந்தன் நந்தவனப்பணி செய்பவர்கள், அப்புறம் நருந்துணர் மலர் கொய்வோர் மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது, துளக்கினன் மலர் தொடுத்தால் தூய வெண்ணேரலாகும். அப்புறம் சாமிக்கு சொல்றார், மலர் பறித்து பெருமானுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பெருமானுக்கு சாற்றுகின்றவர்கள் விண்ணுலகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மலர் கொய்து கொடுப்பது, பல்பணி தொடை புனைபவர் அந்த மலர்களை வந்து தொடையாக மாலையாக புனைந்து கொடுப்பது,
திருமஞ்சனப்பணிக்கு உதவுவது, திருமஞ்சனத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாம் தயாரித்து கொடுப்பது, அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு அலகிடுவது, ஆலயத்தை ஒரு கூட்டுவது, சுத்தம் செய்வது, அப்புறம் திருமெழுக்கமைப்போர் அப்படின்னா ஆலயத்தை மெழுகுவது, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அதாவது விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும்னு நம்முடைய அப்பர் சாமி சொல்றார். விளக்குனா விளக்கிட்டால் விளக்கினால் பெற்ற இன்பம் அப்படின்னா ஆலயத்தை தூய்மை செய்வது, அப்புறம் மெழுகுவது என்று சொல்லி சொல்கிறார். அப்போ திருமெழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கரிப்பவர், இதை அதை தான் சொல்றார். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகுங்கிறார் அப்பர் சாமிகள். அப்போ இல்லையில் விளக்கரிப்பவர், அப்புறம் திரு, இது ரொம்ப முக்கியங்க, கடைசியாக ரெண்டு சொல்றார் பாருங்க, திருமுறை எழுதுபவர்கள். அந்த காலத்தில் எல்லாம் திருமுறை தொகுப்பா இல்லை, அங்கங்கு இருந்தது, அதை வந்து எழுதுவதுங்கிறது ஒரு பெரிய தொண்டு. திருமுறைகளை எழுதுவது, அப்புறம் திருமுறைகளை வாசிப்பவர் அப்படின்னு சொல்லி எட்டு தொண்டுகளை இதில் வந்து சொல்லியிருக்கிறார். எழுதக்கூடியவர்களுக்கு எழுதி பழக்குவது, வாசிப்பவர்களுக்கு வாசித்து பழக்குவது, இந்த சரியை தொண்டுகளை எல்லாம் செய்ய வைப்பது, இதுதாங்க நாயன்னார் செய்த தொண்டு. அவர் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு அவர் செய்வித்த தொண்டு, ரெண்டுமே இதுதாங்க. இப்படி இந்த தொண்டை அவர் வந்து பலகாலம் செய்திருக்கிறார். நல்ல அதை நன்மையாவது இறைவரை அலங்கரிக்க வாய்த்த புனிதமாகிய செடி மரம் கொடிகளை வளர்த்தலும் காத்தலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இதை நல்ல நந்தவனப்பணிங்கிறார் பாருங்க. நந்தவனப்பணி செய்வது அவ்வளவு சிறப்பு. நல்ல முக்தி பெற்ற புண்ணிய ஆன்மாக்கள் மலர் செடிகளாக வந்து அவதரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மலர்கள் பெருமானுடைய திருவடியில் போய் சேரக்கூடிய புண்ணியம், அதெல்லாம் புண்ணிய ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஞானசம்பந்தர் நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது நந்தவனத்தை பணிந்து கொண்டு தான் போகிறாருங்க. ஏன்னா நந்தவனத்தை பணிந்து அங்கிருந்து தில்லையம்பதிக்குள்ளே போகிறதாக நமக்கு பெரிய புராணத்தில் நமக்கு அருளப்பெற்றிருக்கிறது. அந்த செடி மரம் கொடிகளை எல்லாம் வளர்த்தல் ஒரு சிறப்பு. சிவன் பணிக்கு பயன்படுத்துவது, இவை தீமைகளவாத கருணைய உருவுடைய பணி என்னும் தன்மைங்கிறாரு. அப்புறம் செய்வ நிலம் பண்படுத்துதல், இதெல்லாம் வந்து நீர் பாய்ச்சுவது, களை வெட்டுவது, நந்தவன பணியே அவ்வளவு சிறப்புடையதுங்க நந்தவனத்தில். ஏன்னா நந்தவனம் இல்லைன்னா பெருமானுக்கு மலர் கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு ஆலயத்திலையும் கண்டிப்பாக நந்தவனம் இருக்கணும். நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து நாமே தொடுத்து கொடுப்பது அவ்வளவு சிறப்புங்க. நருந்துணர் மலர்னா மனமுடைய மலர்கள்ங்க, நல்ல அதை மன கொய்யத்தக்க மலர்களை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அன்றளர்ந்த மலர்கள் காய் அரும்புகளும் முன் அலர்ந்தவையும் அல்லாதவையுமாய் குற்றமற்ற மலர்களே தெரிந்து கொய்யத்தக்கன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குணர் திருமஞ்சன பணிக்குள்ளர் வேறிடத்தில் உள்ள புனித நீர்நிலைகள் என்றும் எடுத்து கொணர வேண்டியிருத்தலின் குணர் வேற இடத்திலிருந்து கொண்டு வந்தும் பெருமானுக்கு மலர்களை சாற்றுவது, இதை வந்து அள்ளும் பகலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அள்ளும் பகலும் இரவும் பகலும் திருவலகிடுவது, திருமெழுக்கிடுவது. பார்த்தீங்கன்னா அடியார் பெருமக்கள் தொண்டு செய்துட்டு இருப்பாங்க, இரவும் பகலும் தொண்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து நாயனார் தன்னை நாடி வந்த அடியார்களை செய்ய வைத்த திருத்தொண்டு, அவரும் செய்த திருத்தொண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். அதில் எல்லையில் விளக்கு எரிப்போர் அப்படிங்கிறார் பாருங்க. எல்லையில் விளக்குன்னா திருவிளக்குகள் வந்து எப்பொழுதும் இடப்பெறுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. திருமுறை எழுதுவோர் வாசிப்போர், தேவார திருமுறைகளும் திருமந்திரமும் அம்மையார் அருள்நூல்களும் இவ்வகைப்பட்ட பிறவுமான் என்று சொல்லி திருமுறைகள்னால் இதுதாங்க, தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் அம்மையாருடைய அந்த அது இதெல்லாம் தான் திருமுறைகள் என்று சொல்லி சொல்லுவது. இவற்றை எழுதி கொடுத்தலும் பெரும் சரியை பணியாயிற்று. இதை எழுதி கொடுப்பதே அந்த காலத்தில் ஒரு பெரிய தொண்டாக இருந்திருக்கிறது. முன்னால் எழுதி வழங்குதலே வழக்காதல் காண, முன்னாளில் திருமுறைகள் முதலாகிய நூல்களையும் புராணம் இலக்கிய இலக்கணங்கள் முதலியவற்றையும் எழுதி கொடுத்து அதனால் சீவனம் செய்வதும் வழக்காக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் வந்து இப்போல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது, அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் தான் அதெல்லாம் இருந்திருக்கு. அது எழுத்து வடிவமாக புத்தகத்துக்கு வந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான். அதனால் வாசிப்போர் திருமுறைகளை வாசிக்க பயிற்சி செய்தலும் சிவபுண்ணியமாகி சரிய நிலையில் பேசப்பெற்றது. தேவார பள்ளிக்கூடங்கள் ஆகம பாடசாலைகள் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே அவர் வந்து வைத்து நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க. ஏன்னா திருமுறைகளை வந்து பிழைப்பட்டு வாசிக்கக்கூடாது, பிழையில்லாத வாசிப்பதற்கு நம்ம கற்றுக்கணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா பிழையோடு சொல்லுகின்ற பொழுது பொருள் மாறி போயிடும். இந்த பிழைபடாது திருமுறைகளை வாசிக்க கற்றுக்கொள்வது ஒரு சிறப்புங்க. அப்புறம் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் அப்படின்னு இவர்களை பயிற்றுதலும்
அவவர்க்க தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்தலும் இவ்வாறு தொண்டரை ஆக்கலும் சிவன் சரியை பணியும் பூசையுமாங்கிறார். தொண்டர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய தொண்டுங்க, ஒரு பெரிய பணி. இதெல்லாம் வந்து அதான் சிவஞான சித்தியாரில் என்ன சொல்றதுன்னா, ஞான நூல்களை ஓதுதல், அப்புறம் ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்றாம், ஈனமிலா பொருள்தன்னை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூஜைங்கிறாருங்க. இதெல்லாம் எழுஞான பூஜைங்க. ஞான நூல்களை, திருமுறை போன்ற ஞான நூல்களை ஓதுவது, அப்புறம் ஓதுவித்தல், அவர்களை படிக்க செய்வது, நட்பொருளை கேட்பித்தல், நல்ல பொருள்களை அதனுடைய பொருள்களை நாம் கேட்பது, அடுத்தவர்களுக்கு சொல்லுவது, அப்புறம் இதெல்லாம் நன்றாம், ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல், இதை சிந்திப்பது, இது ஐந்தும் வந்து இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூஜை. இதெல்லாம் இறைவனுடைய திருவடியை அடைவிக்கக்கூடிய எழில்ஞான பூஜை என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த தொண்டை நாயனார் செய்திருக்கிறார். அப்போ ஒரு புராணம் அல்லது சாத்திரங்கள் இதெல்லாம் வந்து படிப்பது ஒரு புண்ணியம், படித்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது ஒரு புண்ணியங்க, தான் கேட்பது ஒரு புண்ணியம், கேட்பித்தல் ஒரு புண்ணியம். இதெல்லாம் இந்த ஐந்தையும் வந்து சிவஞான சித்தியார் ஆசிரியர் நமக்கு சித்தியார் 8 சூத்திரத்தில் சொல்கிறாருங்க. ஞான நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூஜை என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியார் விளக்குகிறார். இணைய இணைய வல்திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரையாக்கி அன்பு உருவாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில்மைக்கார் இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற திருத்தொண்டினை அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த பற்பல திருப்பணிகளிலே வேண்டி வந்து அணைந்த அன்பர்களுக்கு அவரவர்க்கு ஏற்ற அந்த தொண்டின் செயல்கள் விளங்கும்படியாக. ஒருத்தருக்கு வந்து திருமுறை படிக்க தெரியும், ஒரு சிலருக்கு படிக்க தெரியாது. திருமுறை படிக்க தெரிஞ்சவங்களை திருமுறை படிக்க வைப்பது, அப்புறம் கைத்தொண்டு மட்டும் எனக்கு உழவாரப்பணி மட்டும்தான் வருங்க, உழவாரப்பணி செய்ய வைப்பது, மலர் தொடுக்கக்கூடியவர்களுக்கு மலர் தொடுத்து பழக்கி விடுவது, இப்படியெல்லாம் அவர்களுடைய தகுதிக்கேற்றார் போல அந்த தொண்டுகளை செய்து வைத்திருக்கிறார் நாயனார். அதான் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அதான் அவ்வாறாகிய அந்த திறங்களை செய்தமையாலே தொண்டர்களை பெருகும்படி உலராக்கி, இப்படி செய்ததனால நிறைய தொண்டர்களை நாயனார் வந்து உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கி அன்பு பொருந்திய வாய்மையினுடைய இல்லறத்தினை நடத்தி வாழ்ந்து, இதெல்லாம் எப்படி செஞ்சாரு அப்படின்னு இல்லறத்திலிருந்தே செய்தாருங்க. நமக்கு சைவத்தில் வந்து இல்லறத்தில் இருந்தே தொண்டு செய்ய சொல்லித்தான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நாயன்மார்கள். எல்லாரும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள், குடும்பத்தோடு தொண்டு செய்திருக்கிறார்கள். இல்லறமில்லாத அவர்கள் துறவு நிலையிலிருந்து பணி செய்த பெருமக்கள் நாவுக்கரசு பெருமான், மூர்த்தி நாயனார், இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு வந்து துறவு நிலையில நின்று இறைவனுடைய தொண்டு செய்து திருவடி பெயர் அடைந்தவர். மற்றவங்க எல்லாரும் இல்லறத்தில் இருந்தபடியே செய்திருக்கிறார்கள். சிவநிரியார்களுக்கு இன்பம் பொருந்தும்படி வழிபடுகின்ற தொழிலில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பெருமானுக்கு அப்படி அணைந்தவருக்கு தம்பால் வேண்டி வந்து அணைந்தவர்களுக்கு அவர்கள் வந்து அப்படி பணி செய்திருக்கிறார்கள். மனையறம் புரிந்து தொண்டரை ஆக்குவதற்கும் அடியவர்களை அமுதூட்டி வழிபடுவதற்கும் இல்லற வாழ்வு இன்றியமையாததாகும் என்பது இல்லறத்திற்கு அன்பு சிறந்தோர் உரைப்பாதலின் உருப்பாதலின் அன்பு இல்லறத்திற்கு அன்பு சிறந்ததோர் உருப்பாதலின் அன்புறு வாய்மை மனையறம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாங்க, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது போல, பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு திருநீலகண்ட நாயனார் புணத்தில் சொல்லாருங்க. வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னர் திருநீலகண்ட நாயனார் புணத்தில். பொய்கடந்த அறத்தின் வாழ்வால் புனல் சடை முடியாருக்கு அன்பர், வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து. அப்போ உலகமே போற்றக்கூடிய ஒரு மனையறம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்படி நாயனார் வந்து இந்த தொண்டுகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறார். அப்படி தொண்டுகளை செய்து அடியார்களை எல்லாம் வழிபாடு செய்து அடியார்களுக்கு அந்த தொண்டுகளை செய்வித்ததுனால இப்போ நாயனாருக்கு வந்து காளி பெருந்தகையார் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு திருவருள் கிடைச்சிருக்குதுங்க. அப்போ ஒரு அருளாளருடைய ஒரு குருநாதருடைய திருவருள் கிடைக்கணும்னா முதல்ல இறைவனுக்கு சரியை தொண்டு செய்து
அதற்கு பிறகு அடியார் பெருமக்களை எல்லாம் வழிபாடு செய்து அடியார்களை உருவாக்கி அப்படி இருந்தால் ஞானாசிரியர் கிடைப்பார். அப்படி தான் ஞானசம்பந்த பெருமான் கிடைச்சிருக்கிறார். இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர்தாம் ஏறு சீர் வளர்காழி மெய்ப்பெரும் திரு ஞான போனகர் கடல்மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலம் அன்போடு நாளும் ஒப்பில் காதல் கூர் உளம்களி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல் இப்பெரும் சிறப்பை தொண்டர்தாம் ஏறு சீர் வளர்காழி மெய்ப்பெரும் திருஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலைங்கிறார். இப்படி தொண்டு செய்ததுனால திருத்தொண்டில் விரும்பி இருந்த பேரன்பராகிய கண்ணநாதரும் அந்த பரந்த நில உலகத்தில் என்னாலும் ஞான சம்பந்தரது தாமரை போன்ற திருவடியினை வழிபடுதலாகிய நன்மையினை அடைந்து பாருங்க, இப்படி தொண்டு செய்ததுனால அவர் ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய ஒரு பேரடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதன் நன்மை காரணமாக தூய மனமுடைய கொன்றை மலர்களை அணிந்த முடியுடைய ஒளியுடைய நீண்ட திருக்கயிலை பெருமலையினை அடைந்து அவர் பெருமையுடைய நல்ல பெரும் சிவகணங்களுக்கு நாதராகவும் வழிவழி வரும் திருத்தொண்டிலே நிலை பெற்று நின்றறினார். அருமைங்க, அதாவது இவர் அர்ச்சனை நலம் பெற்று அர்ச்சனையால் வரும் பயனை அடைந்ததனால் அதன் பயனாக அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர் என்ன செய்தார், தொண்டரை ஆக்கினார். அந்த தொண்டரை ஆக்கினதுனால அதன் பயனாக அடியவர்களை வழிபட்டனர். அடியார்களை வழிபட்டதனால அதன் பயனால் அந்த அடியார் வழிபாட்டின் பயனாக ஆளுடைய பிள்ளையாரது திருவடி வழிபாட்டினை அடைந்தனர். அந்த ஆணுடைய பிள்ளையாருடைய திருவடி வழிபாட்டை அடைந்ததனால அதன் பயனாக இறைவரது உலகினை எய்தி கணநாதராகி திருத்தொண்டில் நிலை பெற்றார்கிறார். அப்புறம் தொண்டரை ஆக்கினார், அப்புறம் அடியார்களை வழிபாடு செய்தார். அப்படி அடியார்களை வழிபாடு செய்தனால் ஞான சம்பந்த பெருமாள் பிள்ளையாருடைய திருவடி அடைய பெற்றார். ஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருவடி அடைய பெற்றதனால இறைவனுடைய சிவலோகம் சென்று அங்கு கணநாதரா நிலையை அடைந்தார்கிறார். பாருங்க, சரியையின் நிலையினால் சங்கம வழிபாடும் அதனால் குரு வழிபாடும் அதன் மூலம் இறைவனை அடைதலும் வருவனை என்று ஞான நூல் உண்மைகளையும் ஈண்டு வைத்துக் கொள்கிற பாருங்க, சரியையினுடைய நிலையினால் சரியை வழிபாடு செஞ்சா என்ன கிடைக்குன்னா சங்கம வழிபாடு கிடைக்கும். சங்கமன்னா அடியார் வழிபாடு. அடியார் வழிபாடு வந்தா குரு வழிபாடு வரும், குரு வழிபாடு வந்தா அதன் மூலம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு இந்த அப்ப எல்லாத்துக்கும் மேல குரு வழிபாடு. அந்த குரு வழிபாட்டு மூலமாக அடையக்கூடியது இறைவன் வழிபாடு. இப்போ குரு வழிபாட்டுக்கு மேல எதுவும் கிடையாது, குரு வழிபாடு செய்தாவே பெருமான் திருவடி அடைய முடியும். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு பெரிய புராணத்துல நமக்கு நம்முடைய பெருமநிலை குறும்பநாயனார் அவர் சுந்தரமூர்த்தி சாமியுடைய ஞான நாமத்தை சொல்லியே நம்பி நாமம் நவீன்ற நலத்தால் அணிமாது சித்திகள் பெற்றார் அப்படின்னு சொல்லி சேக்கடா பெருமான் சொல்வார். அப்ப சுந்தரருடைய திருப்பெயரை சொல்லி 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 அவர் வந்து சுந்தரர் நாளை கையிலே செல்வார், நான் கண்ணை பிரிந்து கருமணி இருக்க முடியாது என்று சொல்லி இன்றே கையிலே அடைந்தவர் நம்முடைய பெருமலை குருமநாயனார். அதே போல கலரிச்செறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரருடைய திருவடியை வணங்கியே பேர் பெற்றவர். அவரும் அப்படித்தான், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் என்று சொல்லி தோழராக இருந்தாலும் கூட சுந்தரரை அவர் குருநாதராக வைத்து போற்றியவர். அப்படி பல நாயன்மார்கள் குருநாதரை வழிபாடு செய்த அப்போதி நாயனார் அப்பர் சாமிகளை வழிபாடு செய்து அவர் வந்து பேரடைந்தவர். இந்த மாதிரி கணநாத நாயனார் காழிப்பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்கி அந்த குருநாதருடைய வழிபாட்டின் காரணமாக கையிலை அடைய பெற்றவர் என்று சொல்லி சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறார், அங்க நிலை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒழுகினார் வழுவாமல் அப்படின்னா அப்ப நிலையாக அந்த கைலாயத்துல மீளா நிலை என்று சொல்லக்கூடிய மீளா நெறி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உலகம் உய்ய இப்படி இவர் வந்து இப்பெரும் சிறப்பு இந்த தொண்டர்தாம் ஏறு சீர் வளர் காளி வைப்பெரும் ஞான போனகர் கடல் மேவிய விருப்பாலே பெரும் பொழுதும் அர்ச்சனை வழிபாடு மூலம் அன்புடு நாலு முப்பில் காதல்கோர் உளங்களி சிறந்திட ஒழுகினார் வலுவாமல். எப்பொழுதும் அவர் வந்து ஞான போனகர் அப்படிங்க அப்படின்னா ஆளுடைய பிள்ளையார். ஞான போனகர்னா அமுதம் உண்ட பிள்ளையார் அப்படின்னு ஞான போனகர் அப்படிங்கிறார். ஞான போனகனார் போனகர் கடல் மேவிய விருப்பாலே உமையம்மையினுடைய திருமுலைப்பால் அவருக்கு கொடுத்தது ஞானத்தை கொடுத்தது. என்னறிய சிவன் ஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவது போல அந்த சிவன் ஞானம் பொருந்தி அந்த திருமுலைப்பால் உண்டதனால் அவருக்கு ஞானம் கிடைத்தது. அவர் திருவடி வணங்க பெற்றதனால இவர் வந்து கையிலே சென்றார் என்று சொல்லி
அடுத்த திருப்பாடல் பாடலே. உலகம் உய நஞ்சு உண்டவர் தொண்டனில் உறுதிமை உணர்வு எய்தி அழகில் தொண்டனுக்கு அறிவளித்து அவர் திறம் அவனையின் மிசையாக்கும் மலர் பெரும்புகள் புகழியில் வரும் கணநாதனார் கடல் வாழ்த்தி குலவு நீற்றுவன் கூற்றுவனார் திறம் கொள்கையின் மொழிகின்றாம். இப்படி அவர் வந்து பெருமானை வழிபாடு செய்து உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு விடம் உண்ட பெருமானது திருத்தொண்டின் உண்மைத்திறத்தில் உறுதியாகிய மெய்யுணர்ச்சி பிறந்த பெற்று அளவில்லாத தொண்டர்களுக்கு அவர் தொண்டில் அறிவளித்து அவர்களது திறங்களை உலகிலே ஆக்கும் விரிந்த பெரும் புகழையுடைய அந்த சீர்காழியில் அவதரித்த கடநாதருடைய திருவடிகளை துதித்து அடுத்து திருநீற்று சார்பூண்ட வன்மையுடைய கூற்றுநாயனாரது திறத்தினை சொல்லப்போகின்றோம் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய திருச்சரிதத்தை நிறைவு செய்து அடுத்து கூற்றுவ நாயனாருடைய திருச்சரிதத்தை சொல்ல முற்படுகிறார் சேக்கலாரடிகள் என்று சொல்லி. இப்போ நம்முடைய கணநாதருடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இறைவனுக்கு தொண்டு செய்தார், சரியை தொண்டுகள் செய்தார். சரியை தொண்டுகள் செய்ததனாலே அவருக்கு அடியார்களுடைய தொடர்பு கிடைச்சது. அடியார் வழிபாடு செய்தார், அடியார் வழிபாடு தொண்டர்களை உருவாக்கி அடியார் வழிபாடு செய்ததனுடைய பயனாக அவருக்கு ஞான போனகர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மெய்ப்பெரும் ஞான போனகனார் கடல் மேவிய விருப்பால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி அவருக்கு கிடைத்தது. அவரை குருநாதராக கொண்டு குருநாதருடைய திருவருள் கொண்டு அவர் வந்து இறைவனுடைய அந்த கைலாயம் சென்று சிவலோகம் சென்று அங்கு கணநாதராம் தன்மை பெற்று சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றினை அடைந்த நாயனாருடைய திருவடித்தாமர்களை நாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் வந்து வழிபாடு செய்து நாயனார் திருவடி வணங்கி அமைவோம் என்று சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.